பிரபஞ்ச பூஜா நிகழ்ச்சியின் மீடியா செவன் ஐடிவி மீனாட்சியின் அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவருக்கும். இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த தொகுப்புல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தைப்பொங்கல் நம்ம எதற்காக கொண்டாடுறோம். சேனலை முதல் முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க, ரெகுலரா நோட்டிபிகேஷன்ஸ் வர்றதுக்காக. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சங்க காலம் முதல் தொடங்கிய இந்த பொங்கல் பண்டிகை இன்னைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து உலக தமிழர்களோட உணர்வோட கலந்த பண்டிகையாக இந்த பொங்கல் பண்டிகை மாறிடுச்சுங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. இந்த பொங்கல் பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது, எவ்வாறு கொண்டாடப்படுகிறது, அதை பத்தி இப்ப சொல்றேங்க. இந்த பொங்கல் பண்டிகையோட வரலாறு என்ன? கிமு 200 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க காலத்துல இருந்தே இந்த தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அதை தை நீராடல் அப்படிங்கிற பெயர்ல கொண்டாடப்பட்டு வந்ததாக தெரிய வந்திருக்குங்க. தை நீராடலின் போது பெண்கள்லாம் பாவை நோன்பு விரதத்தை கடைபிடிச்சு வந்ததாகவும், இதுக்கப்புறமா வந்த பல்வேறு மன்னர்களோட ஆட்சி காலத்திலயும் பொங்கல் மிகவும் முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வந்துள்ளதுன்னு சொல்லப்படுதுங்க. அறுவடை காலங்களின் போது நல்ல மழை பொழியறதுக்காகவும் இந்த நாடு செழிக்கவும் பெண்கள் திருக்கார்த்திகை முதல் விரதம் இருந்து தை முதல் நாள்ல விரதத்தை முடிச்சாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இந்த தை முதல் நாளுங்கிறது மழையோட உதவியால உழைத்து சேர்த்த நெல்ல உழவர்கள் மார்கழியில வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்க நுகர தொடங்கும் நாளே இந்த தை முதல் நாளா கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோட சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக சக்கர பொங்கல் படைச்சு வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆடி மாதத்துல தேடி விதைச்ச பயிர்களோட விளைச்சல அறுவடை செஞ்சு பயனடைகிற பருவமே இந்த தை மாதம் ஆகுங்க. அந்த அறுவடையில கிடைச்ச இந்த நெல் புத்தரிசிய சக்கர பால் நெய் சேர்த்து புது பானையில இட்டு புதிய அடுப்புல கொதிக்க வச்சு பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைச்சு உண்டு மகிழும் இந்த விழா பொங்கல் விழா ஆகுங்க. நீர்வளம் கொண்ட இடங்கள்ல 3 வேளாண்மை நடக்குங்க. நீர்வளம் இல்லா இடங்கள்ல மழை நீர் தேக்கத்தால 1 வேளாண்மை தான் நடைபெற முடியுங்க. அதனால மார்கழி அல்லது தை மாதத்துல நாடெங்கும் அறுவடை நிகழுங்க. அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் பெற்ற அரிசி, கரும்பு, மஞ்சள், பனைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அவரை, புடலை, கத்திரி, வாழை இந்த மாதிரியான காய்கறிகளை படையலா வைக்கப்பட்டு சூரியனுக்கு வழிபாடு செய்யறாங்க. இந்த தை மாசத்தோட முதல் நாள் பொங்கல் திருநாளாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. பொங்கு அப்படிங்கிற சொல் கொதித்தல், மிகுதல், சமைத்தல், செழித்தல் அப்படிங்கிறது பொருளாகுங்க. பொங்குவதால் இது பொங்கல் விழாவாக தமிழர்களாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. பொங்கலுக்கு தேவையான பொருட்களான புதுப்பானை, புத்தாடை எல்லாம் வாங்கி மகிழ்வாங்க. பொங்கல் அன்னைக்கு அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு புத்தாடை அணிஞ்சிட்டு வீட்டு முற்றத்துல கோலம் போடுவாங்க. அதோட நடுவுல பானை வைப்பாங்க. புதிய அடுப்பு, புதிய பானை, அது மட்டும் இல்லாம புதிய விறகுகள் மட்டுமே பொங்கல் சமைக்க பயன்படுத்துவது வழக்கமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்குங்க. புது பானையில புது அரிசி இட்டு முற்றத்துல பொங்க வைப்பாங்க. புதிய பானைக்கு மஞ்சளை காப்பாக கட்டுவாங்க. புதிய மஞ்சள் கொத்தையும் புதிய கரும்பையும் புதுசா விளைஞ்ச காய்கறிகளையும் அன்னைக்கு பயன்படுத்துவாங்க. முற்றத்துல கோலம் இட்டு வாழை இலையில நிறை குடம் வைத்து விலகேற்றி சூரியனை வணங்கி பொங்கலிட தொடங்குவாங்க. சாணத்துல பிள்ளையார் பிடிச்சு வச்சதுக்கு அப்புறமா பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கல் பொங்கி வரும்போது வீட்டுல இருக்க எல்லாருமே கூடி நின்று பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்னு ரொம்ப சத்தமா சொல்வது ரொம்பவே இனிமையா இருக்குங்க. பொங்கலோட இந்த வருடத்துல என்னென்ன அறுவடை செஞ்சாங்களோ அதெல்லாம் வச்சு சூரிய வழிபாடும் இறை வழிபாடும் செய்வாங்க. அதுக்கப்புறமா குடும்பத்தினரும் உறவினர்களும் எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டு மகிழ்வதே இந்த தமிழரோட பண்பாடாக தொன்று தொட்டு இப்பவும் வந்துட்டு இருக்குங்க. இத்தகைய சிறப்புமிக்க இந்த பொங்கல் விழா தமிழகம் மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களாக ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இன்னங்க நம்மளும் புத்தாடை உடுத்தி சூரிய பகவானை வணங்கி இந்த பொங்கல் திருநாள மகிழ்வோடு அனைவரும் கொண்டாட வேண்டும்னு இறைவனை வேண்டிக்கிறேங்க. மீண்டும் அடுத்த பதிவுல நான் உங்களை சந்திக்கும் வரை மீடியா செவன் ஐடிவி மீனாட்சியின் நன்றி கலந்த வணக்கங்கள்.